ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மிஸ்டான் ஃபுட்ஸ் பற்றி ஒரு சின்ன குயிக் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் வீக் சொல்லலாம். வி ஹேட் திஸ் மொமெண்டம் ஃப்ரம் 9 rupees to 10.7. ஐ திங்க் இந்த வாரம் ஸ்டார்டிங் என்னோட டெலிகிராம் சேனல் நான் சொல்லிட்டு இருந்தேன், இதை மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் 10.3 தான் போகும் இந்த வாரம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம டவுன் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 9.9 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதையும் பிரேக் பண்ணி நீங்க 9.74 போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கெட்டதா இல்லைன்னா இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியான்னு டவுட் அடி பேருக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து என்னோட போன வீடியோ நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அப்புறம் ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட்டை பையிங் மொமெண்டம் ஏறிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி வந்து ஷேர் ப்ரைஸும் ஏறிக்கிட்டே இருக்கும். அது எப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறுதோ அது வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ரேஞ்சில் இருந்து வெளியே வருது, விச் மீன்ஸ் லாங் டேர்ம் ஹரிசனுக்காக போக போகுது. இதுக்கு இன்னொரு சாட்சி என்ன கேட்டிங்கன்னா இந்த செபி எஸ்சிஎஸ்டி உடனே ஏற்கனவே நான் எப்படி பேசினது தான். ஸோ என்ன தான் ப்ரைஸ் ஏறினாலும் என்ன தான் ப்ரைஸ் இறங்கினாலும் ப்ரொமோட்டரோட அக்விசிஷன் ஓப்பன் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிசம்பர் போது ஒரு பையிங் இருக்கு, 30th நவம்பர், 29th நவம்பர், அப்புறம் 27th நவம்பர், அப்போ மீன் டே பை டே பையும் ஏறிக்கிட்டே இருக்கு, ஷேர் ப்ரைஸும் ஏறிக்கிட்டே இருக்கு. நோட்டீஸ் பண்ணா நான் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் முத முறையே வீடியோ போகும் 8.9 கிட்ட இருந்தது. ஸோ அங்கிருந்து பையிங் ப்ரொமோட்டர் ஆரம்பிச்சது அவங்க கூட 10.2 கூட ஷேர் ப்ரைஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ அது இன்னும் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ விச் மீன்ஸ் ப்ரொமோட்டரே வந்து 10.2 வாங்கினாங்கன்னா ஸோ ப்ரொமோட்டர் திங்ஸ் 10.2 இஸ் சீப்பர். ஸோ இப்போ இதுக்கு ப்ரொமோட்டர் வாங்கினா ஹையஸ்ட் ப்ரைஸ் இந்த ஓப்பன் மார்க்கெட் 10 rupees 20 paise. ஸோ அதுதான் வந்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனாலும் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டை கூட இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் லோவாக இருக்கிறதுனால இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது ஒரு 9.5 இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 9.45 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சப்போஸ் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகலாம், மைட் பி நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா 9.5 9.6 ப்ரைஸ் ஏறும் போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ஷோர்ட் ஷார்ட்டாக தேர் இஸ் சம் வெரி வெரி குட் நியூஸ், அது கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் கொஞ்ச நாள் வரதுக்கான நிறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.